சென்னையிலேருந்து பத்ரிநாத் யாத்திரை ஆரம்பிக்கிறது. நீங்களும் வரீங்களா எங்களோட டிராவல் பண்ணுறதுக்கு? ஆண்டவன் ஆசிரமம் இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். ரிஷிகேஷ் வந்தால் நாங்கள் எப்போவும் தங்குற இடம் இது தான். இது வந்து பக்கத்துலேயே திரிவேணி காட்டு, பின் பக்கமே பரத் மந்திர். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷமாக நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தான் தங்குறது. உள்ளேயே பார்க்கிங்கும் இருக்குது, இங்கே நிறைய ஹோட்டல்கள் இருக்குது. இருந்தால் கூட நாங்கள் இங்கே தான் வந்தால் தங்குவோம். இவரெல்லாம் தரமுடியாது. இந்த ஆண்டவன் ஆசிரமத்துக்கு எவ்வளோ புக்கிங் பண்ணோன்னா இவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கே லிங்கில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டைரெக்டாகவும் லிங்க் பண்ணிக்கலாம். தரம்ராஜ், ஆண்டவன் ஆசிரமம். லஞ்ச் டயத்துக்கு நாங்கள் இங்கே ரிஷிகேஷ் வந்து சேர்ந்தோம். வந்த உடனே லஞ்சை சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆச்சு. நல்ல இங்கே வெயில், பயங்கர வெயில். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகி காஃபி டீ சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம சைட் சீக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல நம்ம பரத் மந்திர் போகிறோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இது வந்து இ ரிக்ஷாவில் போகிறோம். லக்ஷ்மண் பரத் மந்திர் போயிட்டு இருக்கோம். இந்த பரத் மந்திருக்கு போகிற நாங்கள் தங்கின இடத்துலேருந்து பரத் மந்திர் போயிட்டு நம்ம ரிட்டர்னுக்கு வருவோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பரத் மந்திர். स्कंद पुराण केदारखंड के अनुसार रैध्य मुनि यहाँ पर तप किया है, उनको दर्शन दिया नारायण ने, फिर उनके आग्रह में ऋषिकेश नाम से ये मूर्ति है। शंख चक्र गदापद स्वयंभू हैं, भगवान के नाम से क्षेत्र नाम है। त्रेता युग में दशरथ पुत्र भरत इधर आया, मूर्ति मंदिर जीर्णोद्धार किया, इसलिए भरत मंदिर नाम नारायण है, साक्षात भगवान विष्णु। फिर आदि शंकराचार्य द्वारा 8वीं ईस्वी में फिर जीर्णोद्धार हुआ। ये बसंत पंचमी को और श्री यंत्र की स्थापना उनके द्वारा, वो गर्भगृह में ना ऊपर उसकी स्थापना। श्री यंत्र में लिया इत शंकराचार्य अग गर्भगृह मेल प्रतिष्ठपड़ இங்கே இருக்கிற பெருமாளுக்கு ரிஷிகேஷன்னு பேர். இங்கே ரப்ய மகரிஷி தவம் பண்ணுறதை பார்த்துட்டு பிரசன்னமான பெருமாள் அவருக்கு இங்கே ரிஷிகேஷனாக காட்சி கொடுக்குறார். ரிஷி தன்னுடைய புலங்களை அடக்கி கடுமையான தவம் புரிஞ்சதால் இங்கே அவருக்கு ரிஷிகேஷனாக காட்சி கொடுத்தார். அதனால் இந்த இடத்துக்கு ரிஷிகேஷம்னு பேர். சன்னதிக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர், கருடாளு. இங்கே பிள்ளையாருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, துஷ்யந்த் மகாராஜாவோட பிள்ளை பரதன் அவர் 55 அஸ்வமேத யாகம் பண்ணறான் பல இடத்துல, ராஜசூய யாகமும் அஸ்வமேத யாகமும். அப்படி பண்ணதில் இந்த இடமும் ஒன்று. அதனால் இது மிகவும் புண்ணியமான இடமாக கருதப்படுறது. இந்த கோவிலும் ஆக்கிரமிப்பாளர்களோட படையெடுப்பில் தப்பிக்கல.
இங்கே பார்த்தேன்னா மேலே இருக்கிற டோம் இருக்கு இல்லையா, அது சிங்கிள் ஸ்டோனால் ஆனது. 125 டன் அதோட வெயிட்டு, 16 பாகம். இது மேலே வந்து சுற்றி பார்த்தேன்னா இப்போ காமிக்கிறேன், 16 பாகம் இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த கோவில் 12வது நூற்றாண்டுக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா, சங்கராச்சாரியார் காலத்துக்கு முன்னாடியே. இது பல சமயங்களில் திரும்ப திரும்ப புனரமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அடுத்தாப்பில் வந்துருக்கிறது திருப்பதி தேவஸ்தானம் கோவில், வாங்க போகலாம். ரோடு பார்த்தேன்னா பயங்கர டிராஃபிக் ஜாமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம், நடந்து போகிறதே கஷ்டம். இப்போ லோக்கலில் இந்த மாதிரி சின்னதாக பட்பட்டி ஏதாவது வச்சுட்டு தான் நடந்து போய் ஆகணும். இப்போ நம்ம திருப்பதி கோவில் சேவிச்சுட்டு வந்துட்டோம், உள்ளே வந்து அளவு கிடையாது, அது ஃபோட்டோகிராஃபியோ வீடியோகிராஃபியோ அளவு கிடையாது. பாகம் அடுத்த கோவில் சேவிச்சது சந்திரமௌலீஸ்வரர் கோவில், இங்கேயும் உள்ள வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி அலோவ் பண்ணுவாங்க. இதோட இந்த விளாக் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டில் தென், லவ் அண்ட் பீஸ் ஃப்ரம் சுதர்ஷன் லைட்னிங்.